மதன் கௌரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். அவருக்கு வாய் இருக்குன்னு எல்லாமே சொல்லிடுறாரு அதுக்கு நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ணவே தேவையில்ல அவங்க ஆந்திரா காட்டுல இருபது பேரை சுட்டு கொண்டாங்க யாருமே செத்து கிடந்தப்போ இப்போ வந்து ஒரு மருத வெட்டினா கூட கைது தான் பண்ணோம் முக்கியமா சொல்ல போனோம் அவதான் சட்டம் சுட்டு கொள்றவளவுக்கு அவங்களுக்கு எந்த தைரியம் கொடுத்தது யாரும் சட்டம் கொடுத்தது யாருமே யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவர் செந்தமன் சீமான் அவர் மட்டும் தான் கேட்டு அதெல்லாம் வெட்டுக்குச்சல் வெறும் 2 கோச்சல் இதுக்கெல்லாம் நம்ம வந்து விமர்சனங்கள்லாம் வந்து அதிகப்படியாக வரும். அதெல்லாம் வந்து நம்ம காயப்படுத்தும் கற்கள் இல்லை, நமக்கு மேலே தூவப்படும் பூ மாலைகள். ஏன்னா வந்தேரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கலாம் இது வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற வாழ வைக்கிறதுக்கான வழி யாரும் பார்க்கவே இல்லை. மதன் கௌரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். வந்தேரி என்று வந்து தமிழ் பேசுறவங்க யாருமே வந்தேரின்னு சொல்ல மாட்டாங்க எந்த பாச பேசுறவங்க வந்தேரின்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சா நல்லது. நாங்க வந்து தமிழ் பேசுறவங்க எல்லாருமே வந்து வந்தேரின்னு சொல்ல மாட்டோம். ரஜினி வந்தேறினுவோம். யாரோ ஒருத்தர் வந்து இந்த வான் நம்பரா அங்கே நிற்க முடியாத ஒரு ஆள் தமிழ் தேசத்தில் அரசியல் பண்ணும் போது நாங்கள் வந்தேறின்னு சொல்லுவோமோ என்னன்னு சொல்லுவோம். மதன் கௌரி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு ஆமாம் உங்களுடைய கருத்து என்ன? அவருக்கு வாய் இருக்குன்னு எல்லாமே சொல்லிடுறாரு அதுக்கு நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அவர் புரியல நாங்கள் அதை பயன்படுத்தவே இல்லை. அதை எப்படி இப்படி சொல்கிறோமோ அவங்கவுங்க என்னென்ன சொல்கிறோமோ சொல்லினே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்து பயப்படக்கூடாதுன்னு அண்ணனே சொல்லிட்டார். அண்ணனை ஒரு வாட்டி ஸ்பீச் கொடுக்கும்போது யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம எதுவும் கண்டுக்கூடாது. நம்ம கட்சியை நம்ம பரப்புறது மட்டும் தான் நம்மளை இது இதுவேன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்கவே கூடாது சொல்லிட்டார். வெற்றுக்குச்சல் வெறுங்குச்சல் இதுக்கெல்லாம் நம்ம வந்து விமர்சனங்கள்லாம் வந்து அதிகப்படியா வரும். அதெல்லாம் வந்து நம்ம காயப்படுத்தும் கற்கள் இல்லை, நமக்கு மேலே தூவப்படும் பூ மாலைகள் பூக்கள் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் போட்டுக்கவே கூடாது. இதெல்லாம் சிரிப்பு தான், சிரிச்சுட்டு போயிடணும், கடந்து போயிடணும். அவ்வளோதான், கண்டுக்கவே வேண்டாம், கடந்து போயிடணும். நன்றி. வந்தேறி இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய நாம் திருமண கட்சி பார்த்து பயப்பரம் தான் சொல்லுவாங்க கண்டி அதை ஆதரிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்தேறி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தாலும் போட்டிக்கலாம் இது வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற வாழ வைக்கிறதுக்கான வழி யாரும் பார்க்கவே இல்லை. வெளியிலேருந்து வந்து வாழ்ந்து தெலுங்கர்கள் வாழ்கிறாங்க, கர்நாடகா வாழ்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நிலைமைக்கு போயிருக்கோன்னு சொல்லி யாருமே சொன்னதே கிடையாது. அதனால் அண்ணன் வந்து அந்த மாதிரி சொல்கிறத நம்ம காதில் வாங்காமல் நம்மளுடைய பொழப்பு பார்த்தோன்னா நம்ம நல்லா இருக்கலாம். அண்ணனுக்காக முன்னேற்றத்தை நம்ம எடுத்தால் நம்ம கண்டிப்பாக பிடிக்கலாம். தமிழ் தேசிய ஒரு இனவெறி வெறுப்பு இன வெறுப்புனே எதுவுமே இல்லைண்ணா, எல்லாமே தமிழர்களுக்காக தான். இப்போ வந்து ஜாதிகள் அதிகமாகிடுச்சு, மதங்கள் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஜாதிகள் மூலமாக போனால் பெரிய தப்பாடும், மதங்கள் மூலமாக போனாலும் பெரிய தப்பும். இனமாக எந்த ஒரு நாட்டிலையும் சரி இனம் மூலிமா தான் கணக்கெடுக்கிறாங்களே தவிர மதங்கள் மூலிமாவும் ஜாதிகள் மூலமாக கணக்கெடுக்க மாட்டாங்க. செந்தமன் சிவன் அவர்கள் இந்த ஒரு நடைமுறையில் வராரு இனம் மூலிமா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்னமா தான் நீங்கள் தமிழர்களா நீங்கள் தமிழர்களா அப்படி தானே தவிர ஜாதிகள் மூலிமா ஒருத்தர் கணக்கிட முடியாது. பிரிட்டிஷ் இப்போ பிரிட்டிஷ் வந்தானா பிரிட்டிஷ், அமெரிக்கன் வந்தானா அமெரிக்கன், அவனுக்கு ஜாதிகள் இல்லை. நம்பனா தமிழர்கள். இப்போது தெலுங்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனான்னா அவன் வந்து இந்தியன், இந்திக்காரர்கள் அங்கே வெளிநாட்டவர்கள் வந்து வெளிநாடு போனாலும் இந்தியன். ஆனால் இந்த மண்ணில் பந்தவன் வந்து வெளிநாடு போனால் தமிழர்கள். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு நாடு போனாலும் சரி, இது வந்து தமிழர்கள் வாயற இடம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் ஒன்று இருக்குது, என்ன பேர் ஒன்று இருக்குது, அது நம்ம அது பாதுகாக்கணும். நீங்கள் உங்கள் கூட்டத்தில் வந்து இந்த வந்தேறிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறதா நிறைய குற்றச்சாட்டு? வந்தேறிகள்ன்ற வார்த்தையை எப்போவுமே பயன்படுத்துதுன்னு இல்லைண்ணா, எப்போவுமே பயன்படுத்துன்னு இல்லை. வாங்க யார் வேணாலும் வாழுங்க, ஆனால் எங்கள் தாய்நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்கிறோம். அது வந்து நம்மளோட உரிமை. அந்த மாதிரி உங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு? ஆனால் இப்போது வராங்க, இப்போது
கலைஞர் அவர்கள் இருக்காரு, அவர் வந்தார், இளைஞர்கள் அத்தனை பேரை சுட்டு கொன்னாங்க, ஒரு வார்த்தை கேட்கல, பத்து தூங்கினார். காங்கிரஸ் வந்து நம்மளோட இனப்படுகொள்ள அவங்களாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு வார்த்தை கேட்கல. தமிழர்கள் ஒரு தமிழன் இந்த மண்ணை ஆண்டாதான் தமிழர்களுக்கெல்லாம் விடுமுறை. ஆந்திரா காட்டில் 20 பேரை சுட்டு கொண்டாங்க, யாருமே செத்து கிடந்தப்போ. இப்போ வந்து ஒரு மரத்தை வெட்டினா கூட கைது தான் பண்ணோம், முக்கியமாக சொல்லப்போனால் அவள் தான் சட்டம். சுட்டு கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த தைரியம் கொடுத்தது, யார் சட்டம் கொடுத்தது, யாருமே கேட்கல. யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவர் செந்தமன் சீமான் அவர் மட்டும் தான் கேட்டது, என் இனத்தை எப்படி நீ தொட்ட, அவனை எப்படி நீ சுடலாம், அப்படி தான் கேட்டார். தவிர வேறு ஒன்றும் கேட்கல.